நிறைய புதிய அதாவது எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ நம்ம நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுல ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா திலப்பியா பிஷு ஜிலேபி கெண்டை ஓரியோக்ரோமஸ் மொசாம்பிகஸ் இட் வாஸ் நைன்டீன் பிப்டி டூ தான் பிப்டி டூல தான் ஜிலேபிங்கிற மீன் ஜிலேபி கெண்டை மீன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கு சரியா எங்க அப்படின்னா கேரளா இன்லாண்டு வாட்டர்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க இது அந்த ஜிலேபி கண்ட அது புதுசு நம்ம நாட்டுக்கு ஆனா ஏற்கனவே அந்த குளத்துல மீன் இருந்திருக்கோம்ல நம்மளுடைய ஒரிஜினல் இது இருந்திருக்கோம்ல எது பன்டியஸ் டியூபியஸ் அப்படின்ற ஒரு வகை மீன் லேபியோ கான்டியஸ் அப்படிங்கிற மீன் இதெல்லாமே இது டாமினேட் பண்ணி இவங்க எல்லாம் வந்து எக்ஸ்டிங் இதெல்லாம் என்னது சொல்றது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி ஒரு தமிழ் பழமொழி விரட்டுச்சு மொழி இருக்கிறதுக்கு இடம் கேட்டா இல்லாததும் போச்சுது அப்படின்ற மாதிரி அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்சி மாடுகள் ஜெர்சி மாடுகள் ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன பண்ணுச்சுன்னா மானியம் சொல்லி சொன்னாங்களாம் கடனுக்கு கொடுத்து அதுக்கு தீவனமும் கொடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஜெர்சி மாடுல நிறைய பால் கறக்குமா இப்போ இந்தியன் பிரீட் வந்து ஒரு மா ஒரு வேலைக்கு வந்து அஞ்சு லிட்டர் பால் தான் கறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெர்சி வந்து முப்பது லிட்டர் வரைக்கும் கறக்குமா அப்போ ஃபார்மர்ஸ்லாம் என்ன நினைச்சாங்கட அஞ்சு லிட்டர் இருக்கிற இடத்துல முப்பது லிட்டர்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அண்ட் தட் மில்க் இஸ் வெரி ரிச் இன் கெரோட்டின் கெரோட்டின்ல நிறைய சோஸ் இதில் நிறைய இருந்தது அண்ட் மக்கள் வந்து புதுசை எப்பவுமே வரவேற்பம் தானே நம்ம தான் எல்லாரையுமே வரவேற்போமே தமிழ்நாட்டிலையும் இப்படி உருவானது அந்த ஜெர்சி மாடு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஹை கரோட்டின்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு டயபெட்டிக் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம் நிறைய வியாதிகளும் புதிய இதிலிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெர்சி மாடு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம பார்க்குறோமே டிரான்ஸ்ஜென் சொல்கிறோம் நியூ வெரைட்டிஸ் தட் ஆர் இன்ட்ரடியூஸ்டு டு இந்தியா ஸோ எக்ஸாட்டிக் ஸ்பீஷியஸ் இன்வேஷன் ஏற்கனவே இருக்கிற ஸ்பீஷியஸை ப்ரீடை இல்லாமல் பண்ணி விட்டது ஓகே

200 nature species சாகடு So, of a, uh, a chick, chicklet fish in the lake. Chicklet fish, அப்படி மீன, அந்த எடுத்துல் காலி பண்ணிடுச்சு Okay? So, இது இன்னோர் example, இது ஓம்பரம்பரம்மும் முக்கியும். மீங்கள் last time, last exampleலும் கேட்டுருந்தான் அம்மா, 12thல பாத்துக்கும் Then, papaya meegli bug, இது Paracoccus uh, um, marginatus abdingradi. It is a native of uh, Mexico and uh, Central America and it is believed to have destroyed huge crops of papaya in Assam, West Bengal, and Tamil Nadu. Okay, so all these are uh, three uh, the different exotic species that made our uh, own breed or own uh, species extinct. Okay. and global climatic changes இது கூட ஒரு பயோடைவர்சிட்டி லாஸுக்கு இதுவும் ஒரு காரணம் global climatic change இது என்னது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எப்பவுமே மஸ் சொல்றதுதான் ஏசி போடுறாங்க அப்படினா வீட்டுக்குள்ள ஏசி இருக்கு வீட்டுக்குள்ள சில்னஸ் இருக்கு ஆனா வெளிய போய் பாருங்க அந்த ஏசியோட அந்த அவுட்லெட்டை தெரியும் அவ்வளவு சுடும் நம்மளோட அட்மாஸ்பியருக்குள்ளதான் வெளிவிடப்படுகிறது அப்படி வெளிவிட விட 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 ஈவன் மைனஸ்ல ஈவன் மீகர் பாயிண்ட் பாயிண்ட்ல கார்பன் டை ஆக்சைடு லெவல் ஜாஸ்தி ஆச்சுதுனாலும் உலக வெப்பமயமாகுதல் ஆரம்பிக்குது ஸோ கார்பன் டை ஆக்சைடோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் இப்போ சொல்றாங்க சென்னை இருக்காது இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸ்ல சென்னை வந்து தண்ணிக்குள்ள போயிடும் அப்புறம் அது நமக்கு தெரியும் என்ன தெரியும் ஆர்க்டிக் ஓஷன்ல இருக்கிற அந்த போலாடுறது இதெல்லாமே என்ன ஆகுது ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும் இல்லையா ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் தான் யூ கேன் சி ஆல் தீஸ் இயர் இதுல ஒரு இது கொடுத்திருக்காங்க பாருங்களேன் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் கிளைமேட் ஹியூமன் பயோடைவர் சைக்கிள் இட் லிங்க் பிட்வீன் பயோடைவர்சிட்டி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹியூமன் வெல்பீங் சோ மனுஷன் என்ன பண்றான் என்ன ஆச்சுது அப்படின்றத இந்த சைக்கிள் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன் அண்ட் ஆர் ஜூம் கல்டிவேஷன் தட் இஸ்

Crop production ப்ரொடக்ஷனுக்காக இது பண்ணுறது இது அழகாக பார்த்துக்கோங்க அண்ட் கோஎக்ஸ்டிங்ஷன்ஸ் கோ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா இட் இஸ் எ ஸ்பீஷியஸ் லாஸ் and, co co and consequence ரிசல்ட் ஆஃப் தி extinction ஆஃப் அனதர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிட் பீஸு அண்ட் forest ட்ரீஸ் பை கிராஸ் பாலினேஷன் இது ரொம்பவே முக்கியம் இது வந்து co-extinction அர்த்தம் ஒரு ஸ்பீஷியஸ் இல்லாமல் போச்சுன்னா அடுத்த ஸ்பீஷியும் இல்லாமல் போறதுன்னு அர்த்தம் என்னன்னா காட்டுல ஒரு பர்டிகுலர் அதாவது ஆர்கிட் பி அப்படின்றது இல்லையா காணாம போச்சு எக்ஸ்டிங் ஆயிடுச்சு இந்த ஆர்கிட் பி இல்லாததுனால ஒரு வகையான மரம் இல்லாம போச்சுது ஏன் அப்படின்னா இந்த ஆர்கிட் பி தான் இந்த மரத்தில் இருக்கிற ஃபிளார

And mutualistic association of uh, uh, that uh, tough horny endocarp of the seeds of calvaria tree, and they are uh, not permeable by the action of the large stones in birds gizzard. And uh, digestive juices, thereby facilitating easier germination. So extinction of dude bird led to the imminent danger of the calvaria tree co extinction. Inadrima. கேல்வேரியா ட்ரீல இருக்கிற அந்த பர்டிகுலர் அந்த சீட்ஸ் ரொம்ப லார்ஜ் ஸ்டோன் மாதிரி இருக்குமா இப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த பழம் ஆனது பேர்டு பேர்ட் சாப்பிடும் அந்த பறவையோட வயிற்றுக்குள்ள போகும் கிசர்டு கிரைண்டிங் மிஷின்னு பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா பேர்டுக்கு வந்து பல்லு கிடையாது அதுக்கு பதில் உடம்புக்குள்ள கிசர்டுக்குள்ள கிசர்டு அப்படிங்கிறது ம் அது கிரைண்டர் மாதிரி கல் நிறைய இருக்கும் இந்த இடத்துல ஸோ அது சாப்பிட்றது இங்கே தான் டைஜன் நடக்கும் இங்க ரைட் அப்போ இந்த சீடை ஜெர்மினேஷனுக்கு ரெடி பண்ணுமா இந்த டூடுபேர்டு ஓகே டூடுபேர்டு இல்லாமல் போச்சுது அதில் கால்வேரியா ட்ரீல இருந்த சீடு அடுத்ததுக்கு போறதுக்கு வழி இல்லை ஸோ லைஃப் சைக்கிளே கம்ப்ளீட் ஆகல ஸோ டூடுபேர்டு இல்லை நோ கால்வேரியா இங்க ஆர்கிட் பீஸ் இல்லை ஸோ தட் பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் ஆர் நாட் தேர்

According to the Convention of the Biological Diversity, direct and indirect human activities, they disturb this. Okay. And IUCN, so Mr. Red List, 2004, la document panir 784 species in 500 years la kanam poch, illama pochid, abdinsali solrang. Okay, you just go through. Hotspots is very, 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 very important. Hotspots, these are the areas characterized with a high concentration of endemic species. They are uh, experiencing unusual uh, rapid rate of habitat modification loss. Okay. Hotspot region, uh, at least 1500 endemic vascular plant species are there, and um, uh, they have uh, lost uh, almost 70% of its.

red list this is the second most severe conservation status for wild populations in the iucn scheme after critically endangered 1998 there were about 1102 animal 1197 plant species they were in the red list 2012 3000 animalo 2006 55 plant species हो endangered. அப்படியும் சொலி சொலியுத்தான். extinction நான் இல் நாமியே போருது. Species that is cons considered extinct when none of these members are alive in the world. Okay. And இதில் இது கேட்கலா. 450 million of years of this earth and it had been 5 mass extinctions. உலகம் தோன்றி நானூத்தி ஐம்பது மில்லியன் இயர்ஸ்ல ஐந்து முறை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ விச் ஹேட் எலிமினேட்டட் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபுளோரா அண்ட் ஃபானா பிளான்ஸும் அழிஞ்சு போச்சு அனிமல்ஸும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ எக்ஸ்டிங்ஷனை மூணா பிரிக்கலாம் நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷனு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன்

அண்ட் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஓகே நைன்டீன் எயிட்டில் வந்துச்சு பண்ணாங்க அண்ட் கிளாண்ட்விட்சர்லாண்ட் ஓகே அண்ட் தேவ் காட் புக் டேட்டா ரெட் புக் டேட்டாஸ் ரிஸ்க் எக்ஸ்டிங்

ஜென்ரல் கேட்டகரிஸ் ஆர் ஸ்ட்ராட்ராஜிஸ் இன் த கன்சர்வேஷன் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று இன்சிடு கான்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்டு கான்சர்வேஷன் இன்சி டு கன்சர்வேஷன் அப்படிங்கிறது திஸ் த கான்சர்வேஷன் ஆஃப் த ஜெனடிக் ரிசோர்சஸ் த்ரூ தியர் ப்ரொடெக்ஷன் வித் இன் த நேச்சுரல் ஆர் மேன்மேட் எகோசிஸ்டம் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பயோடைவர் ஹாட்ஸ்பாட்ஸ் ரீஜன்ஸ் வித் ஹை லெவல் ஆஃப் த ஸ்பீஷியஸ் அண்ட் ரிச்னஸ் அண்ட் ப்ரொட்டக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது தேர்ட்டி செவன் தௌசண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வேல்ட் வைட் அதில் இந்தியாவில் வந்து செவன் செவன்டி ஒன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் கவரிங் லாக் டூ தௌசண்ட் நைன்டி நைன் கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ரைசிங் நேஷனல் பார்க்ஸ் நேஷ்னல் பார்க்ஸ் மட்டும் ஒன் நாட் ஃபோர் இருக்கு வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் மட்டும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு பயோஸ்பியர் எயிட்டீன் இருக்கு ஒரு டூ மார்க் கேட்கலாம் நேஷ்னல் பார்க்ஸ் என்பி இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா கிண்டி நேஷனல் பார்க்கு நைன்டீன் செவன்டி செவன் எஸ்டாப் பண்ணாங்க சென்னையில இருக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ராமநாதபுரம் அண்ட் தூட்டுக்குரியில் இருக்கு இந்திரா காந்தி அண்ணாமலை நேஷனல் பார்க் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பண்ணாங்க கோயம்புத்தூரில் இருக்கு முதுமலை நைன்டீன் ஃபார்ட்டி நில்கிரீஸ் அண்ட் முக்குர்த்தி டூ தௌசண்ட் ஒன் நில்கிரீஸில் ஓகே அண்ட் வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் யூ கேன் சி தி எக்ஸிஸ்டிங் சேங்குரிஸ் அண்ட் இந்த வைல்ட் லைஃப் ப்ராமினன்ட் வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் இன் தமிழ்நாடு என்னன்னா வேடந்தாங்கல் லேக் பேர்ட்ஸு

and biosphere reserve it is international designation by unesco for representing parts of natural and cultural landscapes okay and man and the biosphere mab program I mean Solron, it is a signatory to the landscape approaching supported by uh, mab program okay and uh, uh, there are 18 uh, bio reserve, uh, biosphere reserves are there namaladilavande agasti malay karnataka tamil nadu kerala nilgiri tamil nadu kerala and gulf of manar tamil nadu these are the BR, brs notified in tamil nadu ah, sacred groves in they are sacred woods or any grove of trees that are special religious importance of a particular culture சோ சீக்ரெட் க்ரூஸ் ஃபீச்சர் இன் வேரியஸ் கல்ச்சர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்ட் இதெல்லாம் சைட் கன்சர்வேஷன்ஸ் தே ஆர் செலக்டட் ரேர் பிளான்ஸ் அனிமல்ஸ் தே ஆர் பிளேஸ் அவுட் சைட் ஆஃப் தேயர் நேச்சுரல் ஹோம்ஸ் அந்த இயற்கையாக வாழற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு உயிர் கொடுப்பது தான் நம்ம வந்து எக்ஸ்ட் கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம் இதை பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஜுவாலஜிக்கல் பார்க்கு பொட்டானிக்கல் பார்க்கு வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸு ஆர்போரேட்டா கார்டன்ஸ் வித் ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸு இதெல்லாம் வெல் மெயின்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஓகே ஜுவாலஜிக்கல் பார்க் ஜீன் பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீன் பேங்க்ஸ் ஒரு டைப் ஆஃப் பயோ ரெப்பாசிட்டரி விச் ப்ரிசர்வ் ஜெனிட்டிக் மெட்டீரியல்ஸ் ஓகேவா எப்படி அப்படின்னா லாங் பீரியட்ஸ் ஜீன் பேங்க்கு கேமிட்ஸ் ஆஃப் த்ரெட்டன் ஸ்பீஷஸ் இதெல்லாம் தீவிர க்ரையோ ப்ரிசர்வேஷன் மூலமா எது ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க எக் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுருவாங்க ஓகே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இது படித்தேன் பையன் வந்து கேன்சரு ஃபாரின்ல இருக்கான் இறந்து போயிட்டான் பட் அவனோட ஸ்பேமை வந்து ஜீன் பேங்க்ல வச்சுருந்தாங்க அவ ஒரு சரோகேட்டிவ் மதர் இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வயசான அம்மா இங் இங்கே நம்ம நாட்டில் இருக்காங்க இப்போ பையன் இறந்து போயிட்டான் சின்ன வயசு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் படிச்சுட்டு இருந்தா இது வேலையில் இப்போதான் செட்டில் ஆயிருக்கா இறந்து போயிட்டான் கேன்சர் பட் இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் சஸ்பெக்டட் ஆர் சம் அதர் ரீசன் இட் வாஸ் கலெக்டட் இன் ஃபாரின் கண்ட்ரி ஃபார் சம் அதர் ரீசன் பட் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அவனோட அவனுடைய ஸ்பம் வச்சு சரகேட் மதர் மூலமாக தேவ் காட் அ பேபி இப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கும் பையன் கண்ணு முன்னாடி இல்லை ஆனால் பையன் மூலமாக வந்து ஒரு குழந்தை அவங்க முன்னாடி இருக்கான் பேரனோ பேத்தியோ என் முன்னாடி இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேஷம் ஸோ இந்த ஜீன் பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம் Um, not only for animals even for human beings but eth ethical issues are there but it is well maintained in foreign countries and uh, it is not economically feasible very very uh, expensive okay ma? and all the biological wealth of ecosystem and the mulama gene banks mulama ex situ conservation pandang. so this is the difference between in situ and Exciting is very, 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 very important. Table column, you just go through children. Okay, hope you understood. May God bless you, children.